ओम शांति। हमारी योग तपस्या भट्टी का नम्मुडैय योग तपस्या भट्टीन मुख्य थीम ही है முக்கியமான ஒரு பாடமே, அதாவது நமக்கு செய்ய வேண்டியதை திரும்பி செல்வது, வீட்டிற்கு திரும்பி செல்வது. தினசரி முரளியில பாபா இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார். நாடகம் முடிவடைந்து விட்டது, நீங்கள் 84 ஜென்மங்களை முடித்து விட்டீர்கள். அந்த நாடக சக்கரம் முடிந்து விட்டது, இப்பொழுது திரும்பி வீடு செல்ல வேண்டும். உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் தானே, உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையிலே திரும்பி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பக்தியில் என்ன சொல்லுவாங்க, யாராவது இறந்துட்டா சொர்க்கம் சென்று விட்டார் என்று சொல்லுவாங்க. ஆனா இது சத்தியம். இப்பொழுது ஹோல்சேல், அதாவது ஒட்டுமொத்தமாக அனைவருமே செல்ல வேண்டும். வரிசை கிரமமாக வந்தோம், இப்பொழுது மொத்தமாக திரும்பி செல்லும் போது வரிசை கிரமம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து போனோம். கொசு கூட்டம் மாதிரி கூட்டம் கூட்டமாக ஆத்மாக்கள் திரும்பி வீடு திரும்புவார்கள். பயப்படுறீங்களா? பயப்படுறீங்களா? பாபா வந்திருக்கிறார் நம்மை அழைத்து செல்வதற்காக. குஷியோடு போகணும் தானே? வாழ்க்கையில எப்பவாவது துக்கம் அடையும் நேரத்துல மனதில் நாம என்ன யோசித்திருந்திருப்போம் கடந்த காலத்துல? உங்களை யாராவது எப்பவாவது இந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்க, இங்க வாழ்றத விட மேல போயிடலாம்னு நினைச்சிருப்பீங்க தானே? யோசிச்சீங்களா அந்த மாதிரி? அந்த மாதிரி ஒரு சம்பவம், அந்த நிகழ்வு நடக்குதானே வாழ்க்கையில? இங்க இருக்கிறத விட மேல போயிடலாம்னு நினைச்சிருந்திருப்பீங்க தானே? இப்ப உண்மையிலே அந்த நேரம் வந்து விட்டது. நம் ஆத்மாக்களை திருப்பி அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். அவரோடு நம் அனைவரும் செல்ல வேண்டும். நம்ம பல இடங்களுக்கு சுற்றி வர்றதுக்காக போறோம், பல டூரிஸ்ட் பிளேஸ் போறோம், பல இடங்களுக்கு போறோம். சீக்கிரம் வீடு திரும்பணும்னு தான் ஆசைப்படுறோம். நம்ம ஊருக்கு போகணும், நம்ம வீட்டுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறோம். டெல்லி போனீங்க, ஆக்ரா போனீங்க, தாஜ்மஹால் பார்த்தீங்க, மதுரா பார்த்தீங்க. ஆனால் திருப்பி என்ன நினைக்கிறோம், சென்னைக்கு போகணும், நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வீட்டில் எப்படி சுகம் கிடைக்குமோ அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நாமளும் அதே மாதிரி யாத்திரையில் வந்திருக்கிறோம். நல்ல நல்ல சத்தியுகத்தின் திரேதாயுகத்தை கடந்து வந்தோம், எல்லாமே பார்த்து வாழ்ந்து வந்திருக்கிறோம். துவாபரிகத்திலும் நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்தோம், விஸ்தாரத்தை பார்த்தோம். இப்போ கலியுகத்தின் இறுதி காலம் வந்து சேர்ந்து விட்டது. இப்பொழுது ஆத்மா ரொம்ப களைப்படைந்து விட்டது. பாவ கணக்கு வழக்குகளை அனுபவித்து அனுபவித்து இப்ப பாபா அதுக்காகத்தான் வந்திருக்கிறார், திருப்பி அழைத்து செல்வதற்காக. நாம் நமக்காகவும் தயாராக இருக்க வேண்டும். மேலும் பாபா சொல்றார், இந்த உலகம் எவ்வளவு துக்கமாக இருக்கிறது. எல்லாரும் பாபாவை அழைச்சிட்டு இருக்கிறாங்க, அழைத்து செல்லுங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று.
நீங்க எல்லாருமே அக்கம் பக்கத்துல பாக்குறீங்க தானே உலகத்தில் வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு நிலைமை. ஒவ்வொருவரும் துக்கமாகத்தான் இருக்கிறாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியிலையுமே அவ்வக்த முரளியிலையும் பாபா சொன்னார்தான், உள்ள வேதனையில் மன வேதனையில் எல்லாரும் அழைப்பதை சொல்லியிருந்தார் தானே. உடல் நோயின் வேதனை மன வேதனையில் சிலர் அழைக்கிறாங்க, பண விஷயத்தில் சில பேர் துக்கப்பட்டு அழைக்கிறாங்க, உறவு உறவில் வரும் வேதனைகள் அதன் காரணமாக அழைக்கிறாங்க, நாம உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் செய்திகளையும் இப்பவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். மனிதன் எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு வந்து சேர்ந்து விட்டான். ஏதாவது சொல்லும் அளவுக்கு வாழ்க்கை சரித்திரமாக இருக்கவே இல்லை. யாருடைய வாழ்க்கையும் எவ்வளவு விகாரிகளாக ஆகியிருக்கிறார்கள். பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்பு கூட இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான நிகழ்வுகள் நடக்கல. அவ்வளவு மோசமான எவ்வளவு செய்தி, நம்ம கற்பழிப்பு, மூன்று வயது குழந்தைகளை கற்பழிப்பது, இப்படியெல்லாம் அப்ப நடந்ததில்லை. இப்ப எவ்வளவு மோசமாகிடுச்சு. பாபா சொல்றார், அந்த உலகத்திற்காகவும் இப்போ விரைவில் நீங்க சம்பூர்ணமாகி விடுங்க. அந்த துக்கமான வெளி உலகத்தில் வாழும் ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுப்பதற்காகவும் நீங்கள் குழந்தைகள் சம்பூர்ணமாகி விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா சொல்றாரு, அவங்களுடைய கூக்குரல் உங்களுக்கு கேட்பதில்லையா? வெளி உலக ஆத்மாக்கள் எந்த அளவு அழைத்து கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான ஞானம் இல்லை. எனவே இங்கே இந்த உலகத்திலேயே ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து சுகம் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அந்த மாதிரி செய்திகளை கேட்கிறோமோ அப்ப நமக்கு மனசுல எண்ணம் வருதுதான், நாமும் விரைவில் சம்பூர்ணமாகிவிட வேண்டும் என்று. எனவே தினசரி வகுப்புல முரளி வகுப்புல பல விதமாக நமக்கு பாடம் கற்பிக்கிறார். வெளிநாட்டு சகோதர சகோதரிகளும் அவங்களுடைய மீட்டிங் மதுபன்ல தான் நடக்கும். வெளிநாடுகளில் பொறுப்பாக இருக்கும் சகோதரன் சகோதரிகள் வருவாங்க மீட்டிங்க்கு, அவங்களும் இந்த தலைப்பை வச்சு தான் கலந்துரையாடல் செய்தாங்க. மீட்டிங்குடைய தலைப்பை இதுவாகத்தான் இருந்தது. பாபா ஞானம் சொன்னாரு, நாம் அனைவரும் அதை கடைபிடித்திருக்கிறோம், புரிந்து கொண்டோம், அநேக ஆத்மாக்களுக்கு செய்தி சொன்னோம். நாங்கள் கிராம கிராம தெரு தெருவா ஒவ்வொரு வீட்டிலும் சென்று பாபாவின் செய்தியை சொன்னோம். அதாவது சேவை செய்யும் காரணமாக விஸ்தாரத்திலும் சென்றோம். இப்ப பாபாவே நம் குழந்தைகளுக்கு கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் முதலில் சம்பூர்ணம் ஆகிவிடுங்கள், நீங்க உங்களுக்காக திரும்பி வந்து விடுங்கள், எங்கிருந்து வந்தீர்களோ அங்கு வந்து விடுங்கள். அதாவது தனக்காக திரும்பி செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சுவை இருக்குதா, வாழ வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கா? சேவைக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
அங்கெங்க போய் சேவை செய்கிறோம், செய்தியை சொல்கிறோம். ஆனா பாபாவே வந்து சொல்கிறார், திரும்பி வந்து விடுங்கள். தன்னுடைய உண்மையான சொரூபத்திற்காக திரும்பி வந்து விடுங்கள் ஆத்மாக்களே என்று கூறுகிறார். பாபா என்ன சொல்கிறாரோ அப்படித்தானே நாமும் செய்யணும். ஏதாவது ஒரு காரணத்திற்காக டிராமாவில் இருந்துச்சுன்னா அவங்க அவங்க அங்கங்கே சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் புத்தி இந்த உலகத்தை விட்டு விலகி விட்டது தானே. இப்போ நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தில் திரும்பி நிலைத்து விடுங்கள். நான் ஆத்மா பரம்தாம் வாசி, அங்கிருந்து வந்திருக்கிறேன், திரும்பி செல்ல வேண்டும். உடலற்று வந்தோம், உடலற்று திரும்பி செல்ல வேண்டும். உலகத்திலையும் மனிதர்கள் ஆத்மாக்கள் உடலை விடுகிறாங்க, அதாவது மரணம் அடைகிறார்கள். ஆனால் உடலில் உயிரோடு இருந்து கொண்டே, அதாவது உயிரோடு இருந்து கொண்டு எந்த வெளியுலக மனிதனும் நான் உடலை விட்டு விலகி இருக்கிறேன் என்று நினைப்பதும் இல்லை, சொல்வதும் இல்லை. உலகத்தில் இன்று வரைக்கும் விஸ்தாரத்தில் தான் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, குடும்பம் வளருது, இப்படி விஸ்தாரத்திலே தான் போயிட்டுருக்காங்க. யாருமே திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாங்களா? இல்லை. எனவே எப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்ற நேரம் வருகிறதோ அப்பொழுது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். புத்தி, அவருடைய புத்தி எங்காவது மாட்டிக்கொண்டிருக்கும். எப்பொழுதிருந்து பாபாவின் குழந்தையாக நாம் ஆகியிருக்கிறோமோ, தினசரி நமக்கு பாபா பாடம் படிப்பிக்கிறார். இது திரும்பி செல்ல வேண்டும், திரும்பி செல்ல வேண்டும் என்று உறுதி ஆக்குகிறார். எந்த தாய் தந்தையாவது மரணம் அடைந்து விடு, உடலை விட்டு விடு என்று யாராவது சொல்வாங்களா? தாயும் தந்தையுமான பரமாத்மா சிவ பாபா தான் வந்து நீ உடலை விட்டு செல்ல வேண்டும், உடலை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம தினசரி அந்த மாதிரி அஷரீர நிலை அடைகிறோம். புத்தியால் நான் ஆத்மா உடல் இல்லை என்ற நினைவில் இருக்கும் பொழுது அந்த உடல் உணர்விலிருந்து விலகி பரம் தாமத்தில் இருப்பதாக அனுபவம் செய்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஆத்மா தயாராகிட்டு இருக்கு. சகஜமாக, சுலபமாக இந்த மாதிரி பயிற்சி செய்து பயிற்சி செய்து ஆத்மா உடலை விட்டு திரும்பி செல்ல வேண்டும். பாபாவை அந்த மாதிரி நினைவு செய்து கொண்டே இருங்க, நினைவு செய்து கொண்டே இருங்க. இறுதி வினாடியில் வேறு யாருடைய நினைவும் வராத அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பாக்யசாலி. நமக்கு முன்பாகவே தெரிவிச்சிட்டார் பகவான் வந்து, எல்லாரும் திரும்பி செல்ல வேண்டும், தயாராகுங்க என்று. நம்ம மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்றோம், ஆனா அவங்க புத்தியில இது ஏறதே இல்லை. எனவே தினசரி உடலிலிருந்து விலகி இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இது நாமே தயாராவதாகும். அஷரீரி பயிற்சி செய்வது, அஷரீரி அஷரீரினா உடலற்ற நிலையில் வந்தோம், திரும்பி அதே நிலையில் செல்ல வேண்டும். ஆத்மாவின் மிக அதிகமான பற்றுதல், அட்டாச்மெண்ட் தன்னுடைய உடல் மேல்தான். எனவே தினசரி பாபா இந்த பயிற்சியை செய்விக்கிறார், உடலை விட்டு விலகுவதற்கான பயிற்சி. நீண்ட காலத்துக்கு முன்பாகவே இந்த மாதிரி பயிற்சியை செய்ய சொல்லி இருக்கிறார், அதாவது நீண்ட கால பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பும் கொடுத்திருந்தார்.
83 வருடங்களாக இந்த தயார் செய்து கொண்டிருக்கிறார், பயிற்சி செய்து கொண்டு. தாதிகள் எப்ப வந்து சமர்ப்பணமானாங்களோ ஆரம்ப காலத்துல, அப்ப பாபா சொன்னாராம், நீ அடுத்த தீபாவளிய பார்க்க முடியாதுன்னு சொன்னாராம். இப்ப எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப தாதி வந்த சமர்ப்பணம் வந்த தாதிகள் அப்பவே தயாராயிட்டாங்க. பாபா சொல்றாரு, சந்தேகப்படல, பாபா சொல்றாருன்னா காரணம் இருக்கும் என்று தயாராயிட்டாங்க, ஆச்சரிய ஆகிட்டாங்க. எந்த தாதியும் தான் வயசாயிடுச்சு, அதாவது வயசான மாதிரி அனுபவம் ஆகிறதே இல்லை. தாதி வகுப்பெடுக்கும் போது கூட எத்தனை வயசானவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, தான் இளமையில் இருக்கிற மாதிரி ஆத்மா நினைச்சு தான் வகுப்பெடுக்கிறாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க தாதி, கிருஷ்ணனுடைய ஜென்மத்தை பார்க்கணும் அப்படின்னு. ஏனென்றால் ஏன்னா வாழ்க்கையில சுகத்தை அனுபவம் செய்தாங்க. இந்த ஆன்மீக பிராமண வாழ்க்கையில் அவங்க கடினம் அனுபவம் ஆகல, கஷ்டப்படல, அவங்க சுகத்தின் அனுபவம் செய்தாங்க. எந்த விஷயமும் கடினமாக அவங்க அனுபவம் செய்து கஷ்டப்பட்டு களைப்படைஞ்சு ரொம்ப நொந்து போய் அந்த மாதிரியான எதுவுமே இல்லை. அதாவது வெறுப்படைஞ்சு திரும்பி போகணும்னு நினைக்கல அவங்க. பாபாவின் நினைவில் இருந்து நம்ம எங்க இருக்கிறோமோ குஷியாக இருக்கிறோம். உடல் இருக்கிற வரைக்கும் வாழ்வோம், அப்பவும் பாபாவின் நினைவு செய்து கொண்டிருப்போம். உடலை விட்டு செல்கிறோம் என்றால் கூட என்ன செய்வோம், என்ன செய்வோம், பாபாவை நினைவு செய்வோம். உடல்ல இருந்தாலும் அதைத்தான் செய்ய போறோம், உடல்ல விட்டு போனாலும் அதைத்தான் செய்ய போறோம், எங்க போனாலும் பாபா நினைவுல தான் இருக்க போறோம். அந்த வித்தியாசமே இல்லாம இருந்தது. ஆனா பாபா தினசரி நம்மை உறுதி ஆக்குகிறார், உங்களுக்கு தெரியும் உடலற்று வந்தோம், உடலற்று செல்ல வேண்டும், ஆனா எப்படி வந்தோம், தூய்மையாக வந்தோம், மீண்டும் தூய்மையாகி திரும்பி செல்ல வேண்டும். எந்த ஒரு தூய்மையின்மையும் என் ஆத்மாவில் இருக்க கூடாது. இது எனக்கு சங்கமிகத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, மிக தூய்மையாக ஆவதற்கு, முழுமையாக தூய்மை ஆவதற்கு. பக்தி மார்க்கத்தில் கூட தூய்மை ஆவதற்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், கடுமையாக முயற்சி செய்திருக்கோம். மாதாக்கள் நீங்க தான் பக்தி மார்க்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை நதியில போய் குளிச்சிருப்பீங்க, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க, என்னென்ன விரதம் இருந்திருப்பீங்க, ஆத்மா தூய்மை ஆக வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் செய்திருந்தீங்க. தூய்மை ஆவதற்காக பக்தியில இவ்வளவு கடுமையாக நீங்க உழைத்திருந்தீர்கள். இப்ப உண்மையிலேயே பகவான் பாபா வந்து நம்மை அந்த மாதிரி தூய்மையாக ஆக்குகிறார். இப்ப நான் களைப்படைய கூடாது, சம்பூர்ண தூய்மையாக வேண்டும். விகாரத்தின் அம்சம் கூட என் ஆத்மாவில் இருக்க வேண்டாம், அந்த மாதிரி முயற்சி செய்யணும். உங்களை நீங்களே பாருங்க, உள்ளுக்குள்ள போய் பாருங்க, எனக்குள்ள விகாரத்தின் அம்சம் இருக்குதா, உள்ளே போய் செக் பண்ணுங்க. தூய்மை ஆகிவிட்டோம் என்றால் எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படி கிடையாது. தூய்மையாக வாழ்வது, தூய்மையாக இருப்பது நல்ல உயர்ந்த ஒரு தாரணை தான், அதாவது கடைபிடித்தல்.
बाबा के बच्चे पवित्र जीवन जीते இது ஒரு நல்ல விஷயம் பகவான் குழந்தை பிரம்மா குமாரிகள் தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறோம் தூய்மை ஆகி மற்ற பலஹீனங்களையும் அழிக்க வேண்டும் நீங்க ஸ்நானம் செய்துட்டீங்க முழு உடலையும் தூய்மையாக்கிட்டீங்க அதோட வேலை முடிஞ்சிருதில்ல அப்புறம் நீங்க கொடுக்கிற ஆடையும் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் மேலும் உங்களை நீங்களே எவ்வளவு தயார் செய்ய வேண்டியது இருக்கும் ஒருவேளை செஞ்சிருக்கிறீங்க தூய்மை விகாரமற்ற வாழ்க்கை அது ஒரு அஸ்திவாரம் தூய்மை ஆகி மற்ற விகாரங்களின் அம்சம் கூட இருக்கக்கூடாது தானே அதாவது பிரம்மச்சரியம் பவித்திரம்னா அவங்க தீதி பிரம்மச்சரியத்தை சொல்றாங்க அது ஆயிட்டு கோபப்படுவது நல்லதா தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கோபப்படுவதை பாபா பெர்மிட் பண்ணிருக்காரா அலோ பண்றாரா கோபத்தின் மேலும் வெற்றி அடைய வேண்டும் சின்னவங்க பெரியவங்க யார் மேலையும் கோபப்படக்கூடாது தானே பாபா ஏதாவது உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாரா உங்க குழந்தை மேல கோபப்படுங்கன்னு அம்மாமார்கள் வீட்டில் இருக்க தன்னுடைய குழந்தைங்க மேல கோபப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்க வீட்டுக்காரர் உங்க மேல கோபப்படுவாரு நீங்க அந்த கோபத்தை தன்னுடைய குழந்தைங்க மேல நீங்க செலுத்துவீங்க அப்படிதானே பண்றீங்க கிடைச்ச சுமைய சின்ன குழந்தைங்க மேல மாத்தி விடுறீங்க தானே ஒரு குழந்தை வந்து சொன்னாங்க அம்மாவிட்ட சொன்னாராம் என்னுடைய உடல் சின்னதா இருக்குன்னு பார்த்து நீ என் மேல கோபப்படுற தானே அப்பா மேல நீ கோபப்படுவியான்னு உடலை பார்த்து தானே நீ இந்த மாதிரி என்ன மேல கோவப்பட்ட சின்ன உடலை பார்த்து தான் நீ கோவப்பட்ட பெரிய உடல் அப்பா உடல் இருக்கிறாரு அவரை கோவப்படுவார பெரிய உடல் உள்ள குழந்தை செஞ்சதுன்னா நீ கோவப்படுவியா அப்படின்னு கேட்டாராம் சின்ன குழந்தை அப்ப தைரியம் இல்ல தானே பெரியவங்க மேல கோவப்படுறது சின்ன உடலை பார்த்து நீ கோவப்படுறது தானே வயதானவங்க நோயாளிகள் பலகீனமானவங்க சின்னவங்க இவங்க மேல கோவப்படுறது அவசியம் பாபாவின் நினைவில் இருந்து தனக்குள்ள இவ்வளவு அன்பை நீங்க தாரணை செய்யல தானே கடைபிடிக்கல தானே ஒருவேளை நீங்க அன்பு சொரூபமான அன்பு சொரூபமாக ஆகிட்டீங்கன்னா எப்படி கோபப்படுவீங்க பாபாவை நினைவு செய்து செய்து நாமும் பாபா எப்படி இருக்கிறாரு அன்பு சொரூபமாக அன்பு கடலாக ஆகணும்னு பாபாவும் சொல்றாரு தானே நம்ம அன்பு நிறைந்த உலகத்தை ஸ்தாபனை செய்கிறோம் பாபா சொல்றாரு தானே சத்தியுகத்துல பசுவும் புலியும் ஒன்றாக தண்ணி குடிக்கும் ஆடும் புலியும் ஒன்றாக தண்ணி குடிக்கும் அவ்வளவு அன்பு நிறைந்த மிருகங்கள் கூட அன்பு நிறைந்து இருந்தாங்க சொன்னாங்க தானே அப்ப நமக்கு பாபா என்ன கத்து கொடுக்கிறாரு இந்த மிருகங்கள் விஷயத்தை சொல்லி பாபா நமக்கு என்ன சொல்றாரு மனிதர்களா இருந்துட்டு நீங்க ஒருத்தர் இன்னொருத்தர் சண்டை போடுறீங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படி செய்யறவங்கள ஞானின்னு யாராவது ஏத்துக்கிடுவாங்களா தியானத்துக்கு போறாங்க ரொம்ப கோவப்படுறாங்கன்னு பார்ப்பாங்க
வீட்டில் இருக்கிறவங்களும் உங்க வீட்டில் ஞானத்தில் வராதவங்க இருக்கிறாங்க, அவங்க நம்மளை முக்கியமாக செக் பண்ணுவாங்க தானே. தியான வகுப்புக்கு போகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க தானே. அவங்க எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் சரி, நீங்க ஞானி யோகிகள் பகவான் படிப்பிக்கிறான்னு சொல்றீங்க, நீங்க எப்படி கோபப்படலாம்னு பார்ப்பாங்க தானே, கேட்பாங்க தானே. அவங்க சொல்லுவாங்க சென்டர்ல இப்படிதான் கத்து கொடுக்குறாங்களா, சிவ பாபா அப்படி கத்து கொடுக்குறாரான்னு கேட்பாங்க தானே. பாபாவுடைய பேர் கெடுது தானே, இயக்கத்தின் பேர் கெடுது தானே. என்னங்க இவங்க தியான வகுப்புக்கு வர்றாங்க, வீட்டில் ரொம்ப கோபப்படுறாங்க, ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க, அதட்டுறாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கும் அனுமதி கிடையாது. நீங்கள் அப்படி மட்டும் நினச்சிக்கிடாதீங்க, நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறேன் அதனால நான் கோபப்படலாம், அதிகாரம் பண்ணலாம், கத்தி பேசலாம், அப்படிலாம் கிடையாது. இது வந்து வெளிப்படும் விகாரம். கோபப்படுவது தென்படும், மற்றவங்களுக்கு பார்க்க முடியும். மற்றவங்களால இதுவும் இருக்கலாமா? பாபா சொல்றாரு தானே முரளியில, ஒவ்வொரு அங்கமும் சீத்தளமாக வேண்டும். இப்படி கண்ணால முறைச்சு பாக்குறது, கண் சீத்தளம் ஆயிடுச்சா, அது வார்த்தைகள் வாயிலிருந்து அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் வருது, அப்ப வாய் சீத்தளம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? சூழ்நிலைகள், பிரச்சனைகள், மற்றவர்களின் விவகாரங்களின் பாதிப்பு நம்மேல் ஏன் வருகிறது? நம்ம வந்து விலகி இருக்கல, டிட்டாச் ஆகல, அட்டாச்மெண்ட்ல இருக்கிறோம். குடும்பத்தில் இருந்து கொண்டும் நான் விலகி இருக்க வேண்டும், அப்ப பாதிப்பு ஏற்படாது, பிரபாவம் ஏற்படாது. கோபப்படுபவர்களுடன் யாருமே அவங்க கூட சேவை செய்ய விரும்ப மாட்டாங்க. கோபப்படுறவங்க கூட சகயோகியை கொடுத்தாங்கன்னா சென்ட்ரல் இருந்து நானே பண்ணிக்கிறேன் இவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருந்து எல்லாருமே விலகி விடுவாங்க. ஆத்மாக்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்காது. ஐயோ அவங்கள பத்தியே சொல்லாதீங்க அப்படிம்பாங்க, வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்ப மற்றவங்களுடைய அன்புக்குரியவராக நீங்க ஆகலைன்னா நீங்க எப்படி சத்தியத்தில் போய் ராஜா ஆக முடியும்? எல்லாரும் உங்களை விரும்புற மாதிரி நீங்க ஆனா தானே நீங்க ராஜா ஆக முடியும். அன்பில் நிரம்பி இருக்க வேண்டும், அந்த மாதிரி கங்கை நதி மாதிரி ஆகணும். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்க பேசணும். நம்ம செய்தது தவறு என்று உணர்ந்தோம் என்றால், ரியலைஸ் பண்ணோம்னா நம்ம மாற்றம் நமக்குள்ள வந்துடும். நம்ம கோபப்படுறது, கத்தி பேசுறது, திட்டுறது சரியில்லை, தவறு என்று உணரணும். நம்ம எங்க இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, சென்ட்ரல் இருந்தாலும் சரி, அல்லது சேவை களத்தில் இருந்தாலும் சரி, நம் மூலமாக மற்றவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும். சரி, வீட்டில் இருக்கிறவங்க ஞானத்தில் இல்லை, நீங்க மட்டும்தான் ஞானத்தில் இருக்கிறீங்க.
ரெண்டு பேர் ஞானத்தில் இருக்கிறீங்க, கணவன் மனைவி. ஓகே, மற்றவங்களாம் ஞானத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாம ஞானம் நிறைந்தவங்க தானே, அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி யோகி இருக்கிறாங்க, அந்த மாதிரி தவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, அத அவங்க காரணமாக நாங்கள் சுகமாக இருக்கிறோம் அப்படின்னு மற்றவங்க அனுபவம் செய்யணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, இவங்க தியான வகுப்புக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அதனால நாங்கள் சுகமாக இருக்கிறோம். கதையில சொல்லுவாங்க, அந்த படகு மூழ்கிட்டு இருந்தது, ஒரு பக்தர் இருந்தார் அந்த படகுல, அதனால அவர் காரணமாக படகு மூழ்கல. அதே மாதிரி உங்க குடும்பமும், பாபா குழந்தைகள், நாம அப்படி குடும்பத்துல இருந்தோம்னா ஞானி யோகி குழந்தைகள் காரணமாக குடும்பத்தில் இருப்பவங்களும் அனுபவம் செய்யணும். இவங்க காரணமாக எங்க குடும்பம் நல்லா இருக்கு, நாளைக்கு அவங்க நம்ம மேல வெறுப்படைய கூடாது. நீங்க ஞானத்துக்கு வந்துட்டு என்ன அம்பு பாய்ச்சினீங்க, அந்த ரிசல்ட் சொல்லுங்க. நீங்க ஞான குழந்தை ஆன பிறகு என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க? உங்க மூலமாக எல்லாருக்கும் அன்பு கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், இந்த அனுபவம் ஆகணும் தான். உங்களுடைய தாரணை மூலமாக சேவை நடக்கும். இல்ல, அதுக்காக உங்க வீட்டுக்காரர் பின்னாடியே ஞானத்தையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படி கேட்பார் அவரு. நீங்க நடந்துக்கிறது எப்படி, தாரணை எப்படி, அதை பார்த்து அவரே மாறுவாரு, அவரே வருவாரு. உங்ககிட்ட இருந்து அவங்க ஞானம் கேட்க விரும்புவாங்களா? வீட்டில் இருக்கிறவங்க உங்களை ஒரு பொதுவான, ஒரு சாதாரணமாகத்தான் நினைப்பாங்க. ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஜாஸ்தி பேசுறதில்ல, கோபப்படுறதில்ல, சண்டை போடுறதில்ல, அந்த மாதிரி ரியலைசேஷன் மற்றவங்க அனுபவம் செய்யணும். இந்த சர்டிபிகேட் நீங்க வீட்டில் இருக்கிறவங்கிட்ட இருந்து பெறணும். நீங்க எல்லாருக்கும், உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா அந்த சர்டிபிகேட்? கிடைச்சிருக்கா எல்லாருக்கும் சர்டிபிகேட்? இதுதானே நம்ம ரெடி ஆகிறது அர்த்தம், தயாராகிறது தானே, இதுதான் அர்த்தம். ஆத்மா வெற்றி அடைபவராக ஆகி கொண்டு இருக்கணும். ஆன்மீக அன்பு கொடுங்க, சேவை செய்யுங்க, பாலனை பண்ணுங்க. ஆனா ஆத்மா நீங்க யார்கிட்டயும் மாட்டிக்கிட கூடாது, அது நீங்க கவனம் வச்சுக்கணும். கலியுகத்தின் கடைசி நேரம், ஆத்மாக்கள்ல மாட்டிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்கு இந்த நேரத்துல? எல்லாரும் சுயநலவாதிகள், காரணத்துக்காகத்தான் உங்கள்ட்ட பேராசை, இந்த மாதிரி காரணத்தினாலதான் உங்களோட உறவாடுவாங்க. யார் மேலேயாவது நம்ம பிரபாவத்தில் வந்து அவட்ட மாட்டிக்கிற அளவுக்கு இன்றைய நாளில் உலகத்தில் யாருமே அப்படி இல்லை, தேவையும் இல்லை. சத்தியத்தில் வாழ்ந்த தேவதைகள் அன்பு சுரூபமாக இருந்தாங்க, சுக சுரூபமாக இருந்தாங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த கலியுகத்தில் யார் அப்படி இருக்கா? நம்ம உறவினர்கள் கூட யார் அப்படி இருக்கிறா? அவங்களுக்காக நம்ம சேவை செய்துக்கிட்டோம், அதுக்காக அன்பு சுரூபமாக இருக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்கள்ட்ட மாட்டிக்கிட கூடாது. வீட்டை கவனிக்காம சேவையிலேயே மூழ்கி இருப்பதும் சரியில்லை, சமநிலை வைக்கணும்.
வீட்டில் சமையல் பண்ணணும், மற்றதெல்லாம் செய்யணும், ஆனால் சேவையும் செய்யணும். குடும்ப வாழ்க்கையில் குடும்பஸ்தனாக மூழ்கிவிடக்கூடாது. சமநிலை, நேரம் எடுத்து சேவை செய்யணும், அதெல்லாம் செய்யணும். வகுப்புக்கு வரணும், யோகாவுக்கு வரணும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய கடமைகளும் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு வீட்லேயும், அதையும் செய்யணும். சமநிலை வச்சுக்கணும், அதை விட்டுட்டு இங்கே வந்து செய்யக்கூடாது. முரளி வகுப்புக்கு போறேன்னு சமையல் பண்ணாமல் வந்துடக்கூடாது. உங்களுக்கு பாசம் இருக்குது அல்லது பற்றுதல் இருக்குன்னா ஆத்மா துக்கமடையும். நீங்க நான் வந்து மற்றவங்க மேல அட்டாச்மெண்ட் வந்து வந்து நான் உட்கார்ந்து இருந்தேன்னா நானும் ஆடினா அவங்களும் ஆடுவாங்க, அவங்க ஆடினா நானும் ஆடுவேன். அப்போ யார் மேல பற்றுதல் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுடைய நிலை மேலே கீழே போச்சுன்னா நீங்களும் மேல் கீழே போவீங்க. அதனால ஒரே சீராக நீங்க இருக்கிறதுக்கு பற்றுதல் இருந்து விலகி இருக்க வேண்டும். அங்க வீட்டில் நீங்க வந்து ஒரு பொறுப்பாளர், பாபாவுடைய குடும்பம் அது, நீங்க ஒரு மேனேஜர் மாதிரி, நீங்க அந்த மாதிரி உங்களை நினைச்சு வீட்டில் சேவை பண்ணணும். ஏன்னா மோகம், மோகம்ங்கிறது பாசம், பற்றுதல், குருடன் ஆக்கிறோம். குழந்தைகள் உடம்பு சரியில்லைன்னா அப்படி பயப்படுவாங்க, பதறுவாங்க. மருந்து எதிரில் இருக்கும், அதை கூட கொடுக்க தெரியாது, அந்த அளவுக்கு பதற்றம் வந்துடும். அந்த நேரம் பாபாவின் நினைவில் இருந்து இன்னும் நல்ல முறையில் தைரியம் வச்சு சேவை செய்யணும். அதாவது எந்த விதமான விகாரமும் நல்லது இல்லை. காமம் கோபம் மட்டும் ரொம்ப மோசம், பேராசை பற்றுதெல்லாம் அலோடா. விகாரம் என்றால் எல்லாமே விகாரம். இந்த எல்லாமே ஆத்மாவை கீழே இறக்கக்கூடிய விஷயங்கள். எனவே எந்த ஒரு விகாரத்தின் அம்சம் இருக்க வேண்டாம். பொறாமை இருக்கக்கூடாது. உலகத்துல சகோதரிகளை பத்தி ஒரு அவதூறாக பேசியிருக்கிறாங்க பெண்கள். முழு கிராமத்தில் இருக்க, ஊர்ல இருக்க அத்தனை விஷயத்தையும் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க தானே பெண்களை பத்தி. ரொம்ப ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்துல எந்த பலவீனத்தை வச்சு பொறாமப்படுவாங்க பெண்கள். ரெண்டு பெண்கள் ஒற்றுமையா இருக்க முடியாது, இப்படி எல்லாம் பேசுவாங்க. நம்மளை பார்த்து அந்த பழைய மாதிரி பாக்குற மாதிரி இவங்க பெண்கள்னு ஏன் சொல்லணும்? நம்ம யோகி, நம்ம யோகின்னு நம்மளை சொல்லணும், ஞானின்னு சொல்லணும். பழைய மாதிரி பெண்களாக நம்ம பார்க்க கூடாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முன்னேறி செல்வதற்கான விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசேஷத்தை வச்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கு, அதை வச்சு நீங்க ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில இருந்தாலும் சரி, இங்க அலோகிக்க பாபா வீட்லயுமே பொறாமையே படக்கூடாது. யாருக்கு நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இல்லையோ அவங்க தான் பொறாமப்படுவாங்க. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா நம்மளை விட அவங்க உயர்ந்திருக்கிறாங்கன்னு நினைச்சு தானே பொறாமப்படுறாங்க. நாம முன்னேறி போயிட்டே இருந்தோம்னா பொறாமை எங்கிருந்து வரும்? நம்ம ஞானிய ஆத்மாக்கள். ஏன் நம்ம வந்து சுய மரியாதையை பத்தி பேசுறோம்? சும்மா நம்ம சார்ட் எழுதுறதுக்காக இல்லை, தினசரி தெரிஞ்சுட்டு அதை மனப்பாடம் பண்ற மாதிரி இல்லை. 100 தடவை சோமானம் எழுதின இன்னைக்கு நான் அன்பு சொல்வேன். உணர வேண்டும், நடைமுறையில் அதை கடைபிடிக்க வேண்டும். பாபா தினசரி முரளியில நினைவு ஓட்டுகிறார், போதை ஏத்துகிறார் இல்லையா?
எவ்வளவு பட்டங்கள் பாபா கொடுத்திருக்கிறார் நமக்கு. பகவான் எவ்வளவு உயர்ந்த நோக்கத்தோடு பார்வையோடு நம்மை பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய விசேஷத்தை வச்சு முன்னேறணும். மற்றவங்களை கீழே தள்ளிட்டு நம்ம முன்னேறணும் நினைக்கவே கூடாது. இது மிக எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்யணும். ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்துல முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கவே இருக்கிறது. எனவே குடும்பத்துல இருந்தாலும் சரி, இங்க பாபா வீட்டுல இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட பொறாமைப்படும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவே கூடாது. அந்த மார்க்கத்தை கடைபிடிக்க கூடாது. நாம நமக்குள்ளேயே நம்ம பத்தியே மூழ்கி இருக்கணும். ஸ்திரமான புத்தி வச்சுக்கணும். நம்முடைய விசேஷத்தை பாபா சேவையில ஈடுபடுத்தி அதை வளர்ச்சி அடைய செய்யணும். நீங்க உள்ள போய் தேடி பாருங்க, எனக்குள்ள என்ன விசேஷம் இருக்குன்னு. ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு, அதனாலதான் பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு தேடி பாருங்க. சும்மா உங்கள விசேஷம் இல்லாம தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். சத்தியுகத்துல நீங்க தேவிகளா இருக்க போறீங்க. சத்தியுகத்துல நீங்க வந்து அந்த ஸ்தாபனை காரியத்துல, சங்கமிகத்துல அந்த உலக ஸ்தாபனை காரியத்துல கண்டிப்பாக பகவானுக்கு உதவியாளர் ஆக போறீங்க. அதனாலதான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாபா. அந்த விசேஷத்தை நான் பாபா காரியத்துல உபயோகிக்கிறேன்னா, அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விசேஷம் என்னன்னு பாருங்க. ஒரு சின்ன விசேஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சும் நிறைய முன்னேறி சென்று விடலாம். நான் எப்படி இருக்கிறேன், என்னவாக இருக்கிறேன், நம்முடைய விசேஷத்தை வச்சு நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். நம்ம மற்றவங்களை காப்பி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குன்னு உங்களுக்கு ஒரு சுந்தரத்தா இருக்கு, அதாவது அழகு இருக்கு, மதிப்பு இருக்கு, உங்களுக்குன்னு சிறப்பு இருக்கு. சோம்பல், அலட்சியம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. பகவான் கிடைச்ச பிறகும் சோம்பல் மற்றும் அலட்சியம் இருந்தது என்றால் உங்களால் குஷியை அடையவே முடியாது. பெரிய பூதங்கள் அஞ்சு, காமம், கோபம், லோபம், மோகம், அகமம், இது ஆறாவது. சோம்பலும் சாதாரண விகாரம் கிடையாது. பகவான் குழந்தை ஆன பிறகும் சோம்பல் காரணமாக முயற்சி செய்ய முடியாமல் இருப்பாங்க. அலட்சியம், பொருட்படுத்தாதது, கவனக்குறைவு, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சென்று கவனத்துல எடுத்துக்கிறது இல்ல, கேட்டும் கேட்காம இருப்பது. ஒவ்வொரு பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அக்கறையோடு நம்ம அதை வாழ்க்கையில எடுத்துக்கணும், உண்மையா எடுத்துக்கணும். நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது தூய்மையாக வந்தோம் தானே, தூய்மை ஆகித்தானே திருப்பி செல்ல வேண்டும். எனவேதான் தினசரி முயற்சி செய்ய வேண்டும். பகவான் கிடைச்சிட்டாரு, அப்புறம் நம்ம என்ன விஷயத்துக்காக முயற்சி செய்யணும்? சத்துவ பிரதான், மிக உயர்ந்த நிலை, தூய்மையான நிலை. நம்ம நான் என்ன பாபா குழந்தை ஆன உடனே நான் தூய்மை ஆகிவிட வேணும், சத்துவ பிரதானம் ஆகிவிட வேண்டும், சுத்தமான ஆத்மா ஆகிவிட வேண்டும் என்று உள்ளுக்குள்ளேயே அப்படி அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருக்கணும். சம்பூர்ண பாவனமாகணும், சத்துவ பிரதானமாகணும்.
கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சால் செய்கிறேன் அப்படி இல்லை. முழுமையான ஈடுபாடு, முழுமையான ஆர்வம் இருக்க வேண்டும். முழு பிராப்தியையும் அடைய வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் செல்ல வேண்டும் என்று. நம்முடைய புண்ணியம், நாம செய்த சௌபாகியம், நமக்கு இருக்கிற சௌபாகியம், பாபா கூட போக போறோம். தனியாக வந்தோம், தனியாக போகணும்னு நினைக்கிறத பார்த்து பயப்படுறீங்க. நாம தனியாக போறோம்னா பாபா கூட போறோம், அந்த இதுல தனிமை இல்லை. திரும்பி வீட்டுக்கு வேற யாரும் அழைத்து செல்ல முடியுமா? மற்றவங்கள்லாம் மதத்தை ஸ்தாபனை செய்தவர்களும் தன்னுடைய மதத்தை சேர்ந்த ஆத்மாக்களையும் கீழே தான் கொண்டு வந்தாங்க. பாபா நம்ம ஆத்மாக்களை திரும்பி வீட்டுக்கு அழைத்து செல்வார். யாருடன் நாம் செல்ல வேண்டுமோ அவரை நாம் நினைவு செய்ய வேண்டும். நான் யார் கூட போகணும்? பொதுவா இந்த உலகத்துல கூட நம்ம யார் கூட போறோம், யார் கூட போறோம்னா அவரோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கிறோம். இப்ப பாபா கூட நம்ம திருப்பி போறோம், அப்ப யார் கூட சம்பந்தம் வைக்கணும்? பாபாவோட சம்பந்தம் வச்சுக்கணும், அதிகம் வச்சுக்கணும், அன்பு அதிகம் வச்சுக்கணும், நினைவு வைக்க வேண்டும். பாபா சொல்ற ஒரு வினாடியில் நான் வந்து ரெடி ஆயிரம் போக ஆரம்பிச்சிருவேன், என உடலற்றவன். எனவே நீயும் அந்த மாதிரி ஆகணும். ஒரு நொடியில் உடலற்ற நிலையில் இருந்து என்னோடு வந்து விட வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது மனசுல எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த நேரம் புத்தி வந்து மாட்டிக்கிடும். அந்த விஷயத்துல ஏதாவது ஒரு அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் செய்யலாம், அல்லது ஏதாவது பாதிப்பான விஷயம் ஆழமாக மனசுல இருந்துச்சுன்னா அந்த விஷயம் உங்களை நீங்க கண்டிப்பாக இறுதி நேரத்துல மாட்டிக்கிடுவீங்க. இது வந்து குப்தமாக செய்ய வேண்டிய முயற்சி. உள்ளுக்குள்ளேயே நீங்க உங்களை நீங்களே தயார் பண்ணணும். சொல்றதுக்கும் கேட்பதற்குமான தேவையே இல்லை. இது தனிப்பட்ட தனக்குள்ளே செய்ய வேண்டிய முயற்சி. இன்னொரு மூன்றாவது விஷயம், உலகம் என்ன சொல்றது? வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு செல்வோம் என்று சொல்றாங்க. ஆனா நம்ம வெறும் கையோடு செல்ல மாட்டோம், நிரம்பிய கையோடு செல்வோம் நாம். ஏனென்றால் நாம் இதெல்லாம் என்னுடையதுன்னு இருக்கோ அத என்னுடைய நன்மைக்காக பயன்படுத்தி, ஈஸ்வரிய காரியத்தில் பயன்படுத்தி, புண்ணியத்தை சம்பாதிச்சு அந்த புண்ணியம் நிறைந்த கையோடு செல்வோம். மற்றவருடையதையும் நம்ம வந்து பயனுள்ளதாக ஆக்குகிறோம். நம்முடைய மகன் மகள், பரிவாரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், ஞானி ஆகல யோகி ஆகல இல்லாட்டா கூட சகயோகியாக ஆக்க வைக்கிறோம் தானே. அவங்களுடைய உடலும் பணமும் பயனுள்ளதாக ஆக்கணும். அவங்களும் பாபாவுடைய யக்ஞத்துல ஏதாவது ஒண்ணு அர்ப்பணம் பண்ணணும், சுவாகா செய்தால் அவங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும். நம்ம நம்முடைய நேரம், எண்ணம், மூச்சு, குணம், கலை, விசேஷங்கள் நம்ம பயன்படுத்துறாத காரியத்துல, ஈஸ்வரிய காரியத்துல பயன்படுத்துறோம், நமக்காக பயன்படுத்துறோம். பின்னாடி நீங்க வருத்தப்படக்கூடாது, பாபா காரியத்தை நிறைய செய்ய முடிஞ்சிருந்திருக்கும் ஆனா நான் செய்யவில்லைன்னு. அப்போ ஒவ்வொரு எலும்பையும் சுவாகம் செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு தானே, எல்லாமே யக்ஞத்துல சுவாகம் செய்யணும் தனக்காக.
back to Baba. இப்ப திரும்பி அப்பாவை பார்க்க போகணும், பரம் தாமம் போகணும். back to self. நான் திரும்பி நானாகவே ஆக போறேன், அதாவது ஆத்மா எனக்குள்ள நான் என்னவாக வந்தேனோ அந்த மாதிரி ஆக போறேன். சேவா கே காரண பஹுத் விஸ்தார் மே ஹம் கயே. சேவையின் காரணமாக ரொம்ப விஸ்தாரத்துல போயிட்டோம். அநேகர்களை நமக்கு சமமாக ஆக்கணும். பிரம்ம பாபா பார்த்துருக்கீங்க தானே, நிறைய பேரை தனக்கு சமமான பாபா குழந்தையாக ஆக்கினாரு. ஆனா பிரம்ம பாபா தன்னைத்தானே இந்த கடந்த காலத்துல வாழ்ந்த காலத்துல சம்பூர்ணமாக்கிட்டாரு. நிறைய பேரை பாபா குழந்தைய ஆக்கணும், பாபா சேவை செய்தோம். ஆனா இப்ப நம்மை நாமே சம்பூர்ணம் ஆக்க வேண்டும். பாபா நே கஹா சேவா பாக்கி ரஹ ஜாயேங்கி பாபா கிசி கோ பி நிமித் பனா கர் கரா தே. ஏதாவது சேவை செய்ய வேண்டியது பாக்கி இருந்ததுன்னா யாரையாவது பொறுப்பாளராக்கி பாபா செய்து விடுவார். ஆனா நான் சம்பூர்ணமாக நானும் தான் முயற்சி செய்து ஆகணும். சேவைக்காக நான் செய்யாம இருந்தானே எப்போ ஆகிறது? அப்போ எனக்கு இருப்பது ஒரு பாபா என்ற நிலையிலிருந்து முயற்சி செய்யணும். கனெக்ஷன் பாபாவுடைய எனக்கு ஏற்பட்டுடுச்சு, எனக்குன்னு ஒருத்தர் கிடைச்சிட்டாரு. அங்கங்க அலைவதில்லை மனசால கூட. ஆனா யோகாவில் ஒருநிலைப்பட்ட நிலையில் இருக்கணும், சஞ்சலம் இல்லாத நிலை இருக்கணும். எப்போ நம்ம பாபா நினைவில் உட்காரமோ எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி மனம் வந்து எல்லாத்திலிருந்து விடுபட்டு ஒரு பாபாவின் நினைவில் இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காரணும். யோகாவில் உட்காடுறாங்க, மனம் வந்து ஒருநிலைப்படுவதே இல்லை. அப்போ எப்படி அனுபவம் செய்ய முடியும் உங்களால்? தீதி சொல்றாங்க, நான் பார்த்துருக்கிறேன் மற்றவங்க மேல ரொம்ப அட்டாச்மெண்ட்ல வந்துடுறீங்க, புத்தி அடிக்கடி அங்க போகுது. யோகால வந்து அந்த விஷயங்கள் வந்து பாதிப்பு கொடுக்கும். அப்போ ஒருநிலைப்படுத்த முடியாம இருப்பீங்க, பாபா நினைவில் இருக்க முடியாம இருப்பீங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் அட்டாச்மெண்ட் காரணமாக அது டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. மற்றவங்களை பத்தி எந்த விதமாக கவலையும் படக்கூடாது. சேவை நிறைய செஞ்சிட்டோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தன்னை சம்பூர்ணமாக்கக்கூடிய கவலைப்படணும், அந்த சேவையை செய்யணும். திரும்பி வீடு செல்ல வேண்டும். என்னுடைய உண்மையான வீட்டிற்கு போக வேண்டும். எந்த எங்கிருந்து வந்தேனோ ஆதாரத்தை நோக்கி செல்ல வேண்டும், மூலத்தை நோக்கி போகணும். நேரத்துக்கு ஏற்றபடி பாரதம் மற்றும் வெளிநாட்டிலுள்ள அத்தனை சகோதர சகோதரர்களும் இதை உணர்ந்திருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் விதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று ரொம்ப விஸ்தாரத்துல போயிட்டோம். அநேக பாபா குழந்தைகள் உருவாகி விட்டாங்க. இப்ப நம்ம எல்லாரும் இப்ப நம் மேல் கவனம் கொடுக்கணும். என்னுடைய புத்தி பாபா பக்கம் பொறுக்கணும், வேறு எங்கும் செல்லக்கூடாது, அந்த கவனம் வைக்கணும். இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே தயார் செய்ய வேண்டும், அதில் ஈடுபட வேண்டும். மேலும் பாபா யார் தலையில கலசத்தை வச்சிருக்கிறாரு? ஞான கலசத்தை. மாதாக்கள் மற்றும் சகோதரிகள் தலையில் பகவானின் யக்ஞத்தின் பொறுப்பு என்ற கலசத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ எல்லாத்தையோட முதல்ல சம்பூர்ணமாகக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நமக்கு தான் இருக்கு, நம்ம மேலதான் இருக்கு. அது
நம்முடைய பொறுப்பு. எங்கேயத்தை நாம தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாபா வந்து ஆரம்பத்திலிருந்து சகோதரிகளையும் மாத்தாக்களையும் தான் பொறுப்பாளர் ஆக்கி இருக்கிறாரு. எங்கேயத்தை முடிக்கக்கூடிய பொறுப்பும் யாருடையது? நம் அனைவருடையது. எனவே யார் ஆவாங்க, ஆக மாட்டாங்க, எத்தனை பேர் ஆவாங்க, இந்த விஷயத்தில் போகாம நாம் நம்மை தயார் செய்வதில் ஈடுபட்டு விட வேண்டும். முழு வருடமும் அங்கெங்க போவாங்க, படிப்பாங்க, படிக்க மாட்டாங்க. ஆனா பரீட்சை வரக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவாங்க? முழு மூச்சாக படிப்பாங்க தானே. இப்ப நம்ம எல்லாருக்குண்டான பரீட்சையின் தேதி மிக அருகில் வந்துகிட்டு இருக்கு. பகவான் என்னென்ன படிப்பிக்கணும் எல்லாத்தையும் படிப்பிச்சுட்டாரு. ரிவிஷன் கோர்ஸும் பண்ணிட்டாரு, மீண்டும் படிப்பிச்சுட்டாரு, பல தடவை படிச்சுட்டாரு. பரீட்சை வரப்போது அதுக்கு முன்பாக நம்ம தயார் செய்ய வேண்டும், தயாராகணும் பரீட்சையை சந்திப்பதற்கு. பாபா கூட ஸ்தூலமாக பாபாவும் வர்றதுல தான் ஒரு வருஷமா ஏற்கனவே படிப்பிச்சத அவ்யக்த முரளி மூலமாக 33 வருஷம் பிரம்மா மூலமாக வந்து படிப்பிச்சாரு. அவ்யக்த பாப்தாதா 50 வருஷமாக ரிவைஸ் கோர்ஸ் பண்ணாரு. நீங்களே பரீட்சை எழுதுவதற்கு தயாராகுங்கள் என்று பாபா சொல்றாரு. எல்லாமே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு பாபா. நஷ்டம் முகா நெப்தா, பற்றுதலை வென்று பாபா நினைவில் செல்ல வேண்டும். நினைவு நமக்கு கிடைச்சிருக்கு. நான் யார், பாபா யார், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்ப நம்ம சகோதரிகள் மாதாக்களுக்கு நம்ம வரக்கூடிய நாட்கள் தபஸ்வி ரூபத்தில் செல்ல வேண்டும். ஈஸ்வரிய பரிவாரத்தையும் நம்ம இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடிய வேண்டும். தினசரி நம்ம வந்து முரளி கேட்கிறோம், யோகா பண்றோம், சேவை செய்யறோம். இப்ப கொஞ்சம் ஹை ஜம்ப் பண்ணணும், அதாவது உயரே தாண்டுதல் செய்யணும். இன்னும் நம்ம வந்து எல்லாரையோட நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். பகவான் நம்மள நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, அதனால நமக்கு தலையில கலசம் வச்சிருக்கிறார். பகவான் காரியத்தினுடைய பொறுப்பை மாதாக்கள் தலையில வச்சிருக்கிறார். இவங்க செஞ்சிருவாங்க நம்பி தானே கொடுத்திருக்கிறாரு. எனவே எல்லாரையோட முதல்ல சம்பூர்ணம் ஆகக்கூடிய பொறுப்பு சகோதரிகள் மாதாக்கள் நம்முடைய பொறுப்பு. அந்த மாதிரி நம்முடைய ஆர்வம் இருக்க வேண்டும், முழு ஈடுபாடு இருக்க வேண்டும். ஈஸ்வரிய பரிவாரத்திற்கும் லௌகிக பரிவாரத்திற்கும் இந்த பிரம்மா குமார் குமாரிகள் தபஸ்விகளாக ஆகிக்கொண்டே இருக்கிறாங்கன்னு அவங்க அனுபவம் செய்யணும்.
இவங்க யோகிகளாக ஆயிட்டிருக்கிறாங்கன்னு அவங்க அனுபவம் செய்ய வேண்டும். நம்முடைய எதுவுமே வீணாக செல்வதில்லை. அனாவசியமான விஸ்தாரமான விஷயங்களில் நாம் செல்வதில்லை. அதாவது மற்றவங்க இந்த மாதிரி பார்க்கணும், இவங்க அவங்க காரியத்திலேயே மூழ்கி இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு புதுமை செய்யணும் தானே, நீங்க எல்லாரும் செய்வீங்களா இந்த புதுமையை? எல்லாரும் செய்வீங்களா இந்த புதுமையை குடும்பத்தில் இருந்துட்டு? செய்வோங்களா அல்லது மறந்துடுங்களா? பட்டி போய் முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு போனோன்னு எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? நீங்க உங்களுடைய திட்டத்தை உருவாக்கிட்டு போங்க. இன்னும் எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறத நீங்க யோசிச்சுட்டு போங்க. நாம நல்லவங்க தான், சம்பூர்ணமோ ஆகல தானே. நம்ம இந்த உடல்ல இருக்கிறன்னா இன்னும் சம்பூர்ணம் ஆகலன்னு அர்த்தம் தானே. ஏதோ ஒண்ணு குறை இருக்கு, அதனாலதான் இருக்கிறேன். அதனால எனக்குள்ள என்ன பரிவர்த்தனை கொண்டு வரணும் அதையும் நீங்க பார்க்கணும். அதாவது மத்த பார்க்கறவங்களுக்கெல்லாம் இன்னும் அவங்க உள்நோக்கு முகமுடையவர் ஆயிட்டாங்க, யோகி ஆயிட்டாங்க, தபஸ்வி ஆயிட்டாங்க. வீணான விஷயங்கள்ல போவதில்லை, பேசுவதில்லை, பார்ப்பதில்லை. பாபா சொல்றாரு உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்த உடனே பாபா நினைவு வரணும்னு சொல்றாரு தானே பாபா. உங்களை வந்து சந்திக்கிறாங்க, அவங்க வந்து தன்னைத்தானே பார்ப்பவர்களாக ஆகிவிட வேண்டும். அது எப்போ நடக்கும், நாம அந்த அளவு நினைவில் இருந்தால் தான். அப்போதான் நம்மளை பார்த்த உடனே பாபா நினைவு வரும். நம்ம ஆன்மீக நிலையில் இருந்தோம் என்றால் நம்மை பார்த்து அவர்களுடைய சஞ்சலம் அகன்று விட வேண்டும். அதுக்காக வீட்டை விட்டு வரக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும். யார் யார் எங்கெங்க இருக்கணும் அங்கே தான் இருக்கணும். யார் கூட இருக்கிறீங்களோ அவங்க கூட தான் இருக்கணும். அங்கே இருந்து கொண்டும் நம்முடைய மனநிலையை ஸ்திதியை உருவாக்கணும் தானே. எனவே கொஞ்சம் அமைதியாக அமர்ந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து நாளைக்கு பட்டி முடிஞ்சிடும். நீங்க உங்க வீட்டுக்கு கர்மக்ஷேத்திரத்துல போயிருவீங்க. தினசரி முரளி கிளாஸுக்கு பிறகு சைலன்ஸ்ல உட்கார்ந்து உங்களை நீங்களே பாருங்க. எனக்குள்ள இன்னும் எங்கெங்க மாற்றம் கொண்டு வரணும், இன்னும் நான் அதனால சக்திசாலியாக யோகியாக ஆக முடியும் என்பதை பாருங்க. மற்ற ஆத்மாக்களுக்கும் உதவி என்னால் செய்ய முடிய வேண்டும். பாபா இன்னும் ஒரு அடி முன் அதிகமாக சொல்றார், மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்றார். ஞாயிற்றுக்கிழமை முரளியில சொன்னார் தானே, நீங்க சேமிச்சு வச்ச சேமிப்புல இருந்து கொஞ்சம் பங்க கொடுங்கன்னு சொன்னார் தானே, மதத் உதவி செய்யுங்கன்னு சொன்னார் தானே. நமக்குள்ள அந்த தகுதி வந்து விடணும். அதாவது அவங்களுக்கு சாந்தி வேண்டும் என்றால் நம்ம சாந்தி கொடுக்கும் அளவுக்கு தகுதியுடையவர்களாக ஆக வேண்டும். அவங்களுக்கு சக்தி வேணும்னா நம்ம சக்தி கொடுக்கும் அளவுக்கு தகுதியானவராக இருக்கணும். பாபா சொல்றாரு உன்னிடம் இருந்தா தானே கொடுக்க முடியும் சொல்றாரு தானே. ஞானம் இருக்கு அதனால ஞானம் சொல்கிறோம். ஆனா வந்திருக்கிறவரு
ஞானம் வேண்டாம் சாந்தி வேணும்னு கேட்கிறாரு, குஷி இல்லை குஷி வேணும்னு கேட்கிறாருன்னா அது இருந்தால் தானே கொடுக்க முடியும். அதாவது யாருக்கு என்ன வேணுமோ அதை நம்மால் கொடுக்க முடிய வேண்டும். அதை அந்த அளவுக்கு நம்மை நாம் நிரம்பியவர் ஆக்க வேண்டும். அப்போ தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். நல்ல முறையில் பயிற்சி செய்து நம்மோடு பாபாவோடு இணைத்து கொண்டு நம்மை நாமே நிரப்பிக்கொள்ள வேண்டும்.